அப்பார் கருணாசிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்பகம் ஸ்ரீ குருப்பியோ நம. கருணை கடலாம் காஞ்சி மகாபெரிவா அவர் நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று எல்லாருக்கும் நமஸ்காரம். முதல்ல பெரிவா அனுபவத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி, அம்மா வந்து எப்படி இருக்கா, அம்மா அதுக்கு வந்துட்டாளா, அம்மா எப்படி இருக்கா நிறைய பேர் கேட்குறா. இல்லைன்னா இப்படி பப்ளிக் ஃபோரமில் சொல்ல மாட்டேன். எப்போ அவன் நிறைய பேர் என் அம்மாக்காக பிரார்த்தனை பண்ணவா, இப்போ எப்படி இருக்கான்னு கேட்டுகிட்டே இருக்கா. எனக்கு அதில் கமெண்ட்டில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியலேங்கிறதுனால இதிலேயே சொல்லிடுறேன். ஆத்துக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டின்னு வந்தோம். படுத்துட்டுருக்கா, பெட் ரிடன் தான். ஏதோ வந்துட்டா, அந்த ஒரு சந்தோஷம். மகாபிரிவா எங்களுக்கு அப்போ ஏற்பட்ட ஒரு அனுகிரகம். மாத்திரை இல்லாமல், ஆப்ரேஷன் இல்லாமல் ஏதோ உயிர் பழிச்சு ஆற்றுக்கு வந்துட்டா. மெமரி ரொம்ப கம்மி, அதாவது 50% மெமரி தான் இருக்குமா இனிமே. அந்த பழைய படி இருக்க மாட்டா, அந்த மாதிரி தான் அம்மா இருப்பா. எல்லாமே நம்ம ஊட்டணும். அந்த மாதிரி தெரியல, அதாவது எங்களெல்லாம் தெரியறது ஓரளவுக்கு. எங்கள் பேர்லாம் சொல்கிறா, எல்லாம்ன்றா, அப்பப்போ மறக்கிறது. ஆனால் எந்த நிலையிலையும் ஒரே ஒன்று தான் ஆச்சரியத்தை கொடுத்தது என்னென்னா, எனக்கு எந்த நிலையிலையும் ஃப்ரம் த டே ஒன் விழுந்ததுலேருந்து ஐசியூவில் நான் அடுத்த நாளில் ஒன்று தான் போனேன். அடுத்த நாளே போனபோது கூட எங்களையெல்லாம் கூட யோசித்தா, ஆனால் பெரிவா படத்தை எப்போ காமிச்சாலும் பெரிவா அப்படின்பா எங்கள் அம்மா. அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எங்களை கூட தெரில, பெத்த குழந்தைகள் நாங்கள்லாம், எங்களை கூட அடுத்த நாள் அடையாளம் தெரில. ரொம்ப சொல்லி சொல்லி சொல்லி, உன் பொண்ணு யார், உன் பொண்ணு பேர் என்ன, பப்பி ராதிகா அப்படின்னு சொல்லுவா. ஆனால் இந்த படத்தை காமிச்ச உடனே பெரிவா படத்தை பெரிவா அப்படின்றவா. அதே மாதிரி ஐசியூலேயே அப்படி சொன்னால் அப்புறம் நார்மல் வார்டில் பெரிவா அப்படிம்பா. எப்போ கேட்டாலும் பெரிவா அப்படிம்பா. அந்த நார்மல் வார்டுக்கு வந்த அப்புறமும் அந்த அரகுர ஞாபகத்திலே யார் யார் என்னென்ன பணம் கொடுத்துருக்கா காமாட்சிக்கு நகை பண்ணுறதுக்கு பண்ணணும் அப்படிங்கிறது தான் முதல் வார்த்தையாக நினைவு வந்தவொடனே சுகந்தது எங்கள் அம்மாவுக்கு. இந்த மாதிரி பெரிவா காமாட்சி அந்த நினைவுகள் மட்டும் அம்மாவுக்கு போல. அதுவும் இப்போ நன்னாவே ஓரளவுக்கு நினைவு வந்ததுனால நான் காஞ்சிபுரம் போனோம், போய் நான் அங்கேயாவது நிம்மதியாக இருப்பேன் அப்படிங்கிறா. அது மாதிரி பெரிவா என்னை காப்பாற்று, எனக்கு முடியலையே, என்னை அழிச்சின்னு போயே அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்கா எங்கள் அம்மா. இப்போவும் பெரிவா பெரிவானா டக்குன்னு தெரியுது. மற்றவாள்லாம் நாங்கள் சொன்னால் யோசித்து தான் பண்ணுறோம். இப்போ என் பொண்ணே நேற்று வந்தா, குழந்தை பார்த்த உடனே இத்தனை நேரம் ஞாபகம் வரல பேர். தான் கொஞ்சின ஞாபகம் வந்தது, அந்த குஞ்சாலி அப்படின்னாலே தவிர ஆக்சுவல் கிஷோரின்னு சொல்ல தெரியல எங்கள் அம்மாவுக்கு. அந்த மாதிரி ஆனால் பெரிவாளை மட்டும் என்றைக்குமே ஃப்ரம் த டே டூன்னு நினைக்கிறேன். டே ஒன் நான் பார்க்கல, டே டூவில் கூட பெரிவா அப்படின்னா, பெரிவா அப்படின்னா. பெரிவாளுக்கு பிடிச்ச பழம் இது. இன்னும் அது செய்வேனேன்னா, அவளுக்கு மூணு பிடிச்ச ஃப்ரூட்டை கேளுங்கோ அப்படின்னா நியூரோ சர்ஜன்ஸ். மூணு பழம் பேர் சொல்லுமா அப்படின்னே. இல்லை ஃபஸ்ட்டு வந்து ஸ்கை என்ன கலர்னு, ப்ளூ நீலம் அப்படின்னா எங்கள் அம்மா, அதெல்லாம் தெரிஞ்சது. அப்புறம் மூணு பழம் பேர் சொல்லணுன்னே ஆப்பிள், தனக்கு பிடிச்ச ஃபஸ்ட்டு பழம் வந்து மாம்பழத்தை சொல்லிட்டான். அப்புறம் ஏதோ ஒன்று சொன்னான் ஆப்பிள் அப்படின்னா. இன்னொரு மூணு பழம் வேணுமேம்மா, இன்னொன்று சொன்னால் மூணாவது சொல்ல வரல. அந்த மூளையில் யோசிச்சா நான் உடனே சொன்னேன், அம்மா பெரிவாளுக்கு பிடிச்ச பழம் அப்படின்னோடனே மாதுளம்பழம் அப்படின்னு டக்குன்னு சொன்னான். அந்த ரெண்டாவது நாளோ, அதாவது ஐசியூலேருந்து இறங்கி வார்டுக்கு வந்த நாள், மேபி 5-6 நாள் 7 நாள் 6 நாள் இருந்தான் ஐசியூவில். 7வது நாள் சொல்கிறா, பெரிவாளுக்கு பிடிச்ச பழம் எதுமா அப்படின்னே. மூணாவது பழம் ஞாபகம் இல்லை இன்னொன்று சொல்கிறதுக்கு. நான் உடனே பெரிவாளுக்கு பிடிக்குமே அந்த பழம் அப்படின்னோடனே மாதுளம்பழம் அப்படிங்கிறான். அந்த ஞாபகங்கள் இருந்துகிட்டே இருக்குது பெரிவாளுக்கு, அம்மாவுக்கு. அந்த பெரிவா அந்த காஞ்சிபுரம் தான் போனது, அது மாதிரி சில ஞாபகங்கள் அப்பப்போ வருது. ஆனால் எங்களையெல்லாம் கூட மறந்துட்டா, ஆனால் அதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டுருக்கா எங்கள் அம்மா. அதுதான் ஒரு அதிசயம், அது பெரிவாளுடைய அனுகிரகம், அவ்வளோதான். அந்த நினைவோடையே எங்கள் அம்மா இருக்கட்டும், அது போகிறோம். பார்ப்போம் பகவான் என்ன பண்ணுறாரோ, அது வரைக்கும் நம்ம அம்மாவுக்கு செஞ்சுட்ருப்போம். அதுதான் இப்போ அம்மாவுடைய நிலைமை. ஆனால் ஆற்றுக்கு வந்தாச்சு, கூட்டின்னு வந்தாச்சு. இப்போது இன்னொரு ஒரு அனுபவம், பெரிவாளை பற்றி ஒரு அதிசயம். பெரிவாளை இருந்தபோது சொல்கிறீங்களே, பெரிவா சித்தியானபுரமான
அனுபவங்கள்லாம் சொல்ல மாட்டேங்கிறீங்களே என்றா. நிறைய இருக்குது. இப்போ நேற்று ப்ரெசண்ட்டு நேற்று ஒருத்தர் என்னோடய சப்ஸ்கிரைபர் நம்பட்டி இங்கே இங்கே பார்க்குறவா தான் வீடியோ என்னோடய வீடியோ ரெகுலராக பார்க்குறவா மீரா விஜயனும் என்னமோ பேர் எனக்கு ஃபோன் பண்ணாவா ட்ரிச்சியில் இருக்காளா. நான் ட்ரிச்சிலேருந்து பேசுகிறேன் எங்கள் மேடம்னா. ட்ரிச்சிலேருந்து எனக்கு என்ன ட்ரிச்சிலேருந்து யார் பேசுகிறான்னு. அதுக்கப்புறம் நான் அவங்க வீடியோலாம் பார்ப்பேன், நான் பெரியவாளுடைய ரொம்ப பக்தி எனக்கு அப்படின்னு சொன்னோம். அப்படியா ரொம்ப சந்தோஷம்னு சொன்னேன். என்னென்னா அதிசயம் என்னென்னா ஃபஸ்ட்டு கேட்டதே உங்கள் அம்மா எப்படி இருக்காங்க தான். அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன் மேடம் நான், உங்கள் அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்லாம் கேட்டான். அப்புறம் பேசிவிட்டு பெரியவா ஒரு அதிசயம் எங்களுக்கு அற்புதம் பண்ணி காமிச்சிருக்காங்க, எங்களுக்கு ரொம்ப ஒரு எப்படி ஒரு அற்புதம் எதுவும் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னா என்னை வந்து நீங்கள் வீடியோவில் சொல்லுங்கன்னு கூட அவள் சொல்லலை. நான் சொல்கிறேன் இதை அப்படின்னு தான் நான் சொன்னேன்னே தவிர அவள் அப்படி அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அவள் சொல்லலை. இந்த மாதிரி அவள் பொண்ணுக்கு அதாவது எப்படின்னா இந்த ரைட் டு எஜுகேஷன் அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்கு இல்லையா கவர்மெண்ட்டில், நல்ல ஸ்கூல்ஸில் ஒரு 25% ஆஃப் தேர் சீட்ஸ் இந்த மாதிரி அண்டர் ப்ரிவிலேஜ்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு அலாட் பண்ணணும் வித்தவுட் ஃபீஸோ இல்லை ரொம்ப கம்மி ஃபீஸில். இப்போ வந்து இப்போ நம்ம படிக்கிற குழந்தைகள் படிக்கிற ஸ்கூலில் 1.5 லட்சம் ரூபா வாங்குறோம் இல்லையா, இப்போ அதே ஸ்கூலில் இந்த குழந்தைகள் படிக்கலாம், ஆனால் ஃபீஸ் கிடையாதோ இல்லை ஃபீஸ்க்கு எதுவும் கொஞ்சமாக இருக்கும் அவ்வளோதான். அந்த மாதிரி நல்ல ஸ்கூலில் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் எந்த ஸ்கூல் எல்லா ஸ்கூல்லையும் 25% ஆஃப் த சீட் வந்து இந்த மாதிரி ஆர்டி ஆக்ட் பிரகாரம் அண்டர் ப்ரிவிலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒதுக்கணும். அந்த மாதிரி கேவியில் இருக்குது, கேந்திரிய வித்யாலயில் இருக்குது, எல்லா ஸ்கூலில் இருக்குது, என் பொண்ணு ஸ்கூலில் கூட இருக்கிறதுலாம். அது மாதிரி அவள் வந்து அது எப்படின்னா நிறைய வருமா அப்ளிகேஷன்ஸ், அதில் ஒரே ஒரு ஒரு சீட்டு எடுப்பாங்களாம். அந்த மாதிரி குலுக்கல் முறையில் எல்லாரையும் வச்சு தான் குலுக்கல் முறையில் தான் எடுப்பாங்களாம். அதை அவங்க இந்த ட்ரிச்சியில் ஏதோ ஒரு நல்ல ஸ்கூலாம் அதில் வந்து இவங்க அப்ளை பண்ணியிருந்தாங்களாம் இந்த ஆர்டிஇ பேஸ் ஆக்ட் பிரகாரம். ரொம்ப கொஞ்சம் வசதி கம்மி தான், அவங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியாதுன்னு. அப்போது எத்தனையோ அப்ளிகேஷன்ஸ் அப்படி குவியலாக இருக்குது. பெரியவாள்கிட்ட வேண்டிண்டு பெரியவாள்கிட்ட காசு வச்சுட்டு போனேன் மேடம்ங்கிறா. என்ன காசு அது என்ன புரியல எனக்கு. அது மாதிரி வச்சுட்டு போனேன் நான், பெரியவாளை தான் பூஜை பண்ணுவேன் டெய்லி, பெரியவங்களை தான் நான் வேண்டின்ட்டுருக்கேன், மகா பெரியவங்க பெரியவாள் நமஸ்காரம் பண்ணிட்டு கிடைக்கணுன்ட்டு தான் நான் ஸ்கூலுக்கு போனேன். ஆச்சரியம்னா அந்த அத்தனை குவியல், அதாவது எத்தனை அப்ளிகேஷன் ஏதோ சொன்னேன் எனக்கு மறந்துடுத்து, அந்த அதுக்கு நடுவில் யாராவது ஒரு பப்ளிக்கை கூப்பிட்டு எடுக்க சொல்வாளா என்னன்னு தெரியல. ஏன்னா அவன் சொன்னது யாரோ ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்கள கூப்பிட்டு தான் எடுக்க சொன்னாங்க. அவர் மஞ்சள் பை வச்சுருந்தாங்க, அந்த மஞ்சள் பையில் முருகன் படம் போட்டிருந்தது நல்லா ஞாபகம் இருக்குது. அவங்க தான் அந்த சீட்டை எடுக்கிறாங்க. எடுத்து படித்தா என் பொண்ணு பேர் மேடம், அத்தனை பெரிய ஸ்கூலில் எங்களால் படிக்க வைக்கவே முடியாது, ஆனால் பெரியவா அனுகிரகத்தில் அவ்வளோ அப்ளிகேஷனுக்கு நடுவில் பெரியவாளை வேண்டி நமஸ்காரம் பண்ணிட்டு தான் நான் போனேன், கிடைக்கணும் என் பொண்ணுக்கு, கிடைக்கணும் என் பொண்ணுக்கு அப்படின்னு போனேன். அதில் வந்து அத்தனை குவியலுக்கு நடுவில் அந்த சீட்டை வந்து யாரோ ஒரு மஞ்சள் பை வச்சுன்னு, அந்த படம் வந்து முருகன் படம் போட்டிருந்தது, மஞ்சள் பை வச்சுருந்தாங்க, அவங்க தான் எடுத்தாங்க. அது எடுத்தால் என் பொண்ணு பேர், என் பொண்ணு பேர் இருந்தது மேடம். பெரியவா எனக்கு கண்ணை திறந்து அப்படியே எனக்கு அழுகியே வந்துடுத்து. ஏன்னா அப்படியே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ பெரிய இதில் நம்ம பொண்ணு பேர் வருதுன்னா குலுக்கல்ல அந்த குலுக்கல் முறையில் பெரியவாக தான் இதை எனக்கு நிகழ்த்தியிருக்கா, பெரியவாக தான் நிகழ்த்தியிருக்கான்னு இந்த அதிசயத்தை எனக்கு பண்ணி காமிச்சிருக்கா அப்படின்னு என்கிட்ட சொல்லி ஷேர் பண்ணிட்டான். நான் சொன்னேன் பெரியவாக நிகழ்த்தியிருக்கா, அதில் எந்த சந்தேகம் இல்லைனா உங்கள் பக்தி எப்படி அப்படின்னு. நான் பெரியவா பண்ணுவா பண்ண காத்துருக்கா, ஆனால் பக்தி எப்படி, உன் பக்தி அப்படி பழுத்ததுமா அப்படின்னு. நான் அப்படி பழுத்த ஒரு பக்தி உங்களுடைய பூஜை, அந்த பக்தி உண்மையான ஒரு ஸ்ரத்தையான ஒரு பக்தி, ஸ்ரத்தா பக்திங்கிற மாதிரி ஸ்ரத்தா பக்தி சமன்விதா அப்படின்னு சஸ்நாமத்தில் வர்ற மாதிரி அப்படி ஒரு ஸ்ரத்த பக்தி ஸ்ரத்தையான ஒரு பக்திக்கு கிடைச்ச ஒரு பரிசு அந்த குழந்தை அண்டர் ப்ரிவிலேஜ்டு கொடுக்க முடியல, ஃபீஸ் கொடுக்க முடியலங்கிற ஒரு நிலையில் ஒரு நல்ல ஸ்கூலில் படித்து நன்னா வரப்போகிற ஃப்யூச்சரில் நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அந்த குழந்தைக்கு பிரிவா அனுகிரகம் எப்பொழுதும் இருக்குமா, நீ கவலையப்படாதீங்கோ, என்னுடைய ஆசீர்வாதமும் உண்டு குழந்தைக்கு, நல்லபடியாக குழந்தை படிப்பா, சேர்த்து விடுங்கோ அந்த ஸ்கூலில், பெரியவா வாங்கி கொடுத்த சீட்டு நிச்சயமாக நல்லா படிப்பா அப்படின்னு நான் சொன்னேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம், இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு தான் மேடம் நான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு அந்த பெண் மீரா விஜயன்னு அவள் வந்து அந்த பெண் வந்து எங்கிட்ட ஷேர் பண்ணிட்டா ட்ரிச்சியிலேருந்து. அதை நீ உங்கள்கிட்டலாம் இன்றைக்கி அந்த அனுபவமாகவே சொல்லிடலாமேன்னு தான் நான் சொன்னேன்.
பெரிவாளுடைய அதான் சொல்லி நான் உன்னையும் தெரிஞ்சுட்டேன். எத்தனை கஷ்டம் வந்தாலும் தெய்வ பக்தியும் குரு மேலே இருக்கிற பக்தியையும் நம்ம இழக்கக்கூடாது. அந்த பக்தி, அந்த நம்பிக்கை பெரிவா இந்த கஷ்டத்துலேயே நம்மளை மேலே தூக்கி விடுவா அப்படின்னு ஒரு ஒரு நம்பிக்கை வச்சுட்டே இருக்கணும். அதை மட்டும் இழக்கவே கூடாது அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டேன். அது பாருங்க, அவளுக்கும் எத்தனையோ கஷ்டம், பாவம் ஃபீஸ் கட்ட முடியல. அந்த கஷ்டத்துக்கு நடுவில் பெரிவாளை வந்து ஆராதனை பண்ணிட்டு பெரிவாளை பூஜை பண்ணிட்டு அந்த பக்திக்கு கிடைச்ச பரிசு அந்த குழந்தைக்கு ஒரு பெரிய ஸ்கூலில் இடம் கிடச்சிருக்கும்போது பெரிவா எப்பேற்பட்ட சர்வ வியாபி பக்த வாத்சல்யன். பெரிவா சித்தியான பிறகும் இப்போ வந்து சூக்ஷ்ம ரூபமாக இருந்துட்டு எல்லாருக்கும் அதிசயம் பண்ணிட்டு இருக்காங்கிறதுல இதோ நிதர்சனமான ஒரு நிகழ்ச்சி நடத்தி காமிச்சிருக்கேன். ஏன் எங்காத்துலேயும் சரி, இதோ அந்த குழந்தை சீட்டு கொடுத்ததும் சரி, இதெல்லாம் பெரியவா நம்மளோட இருக்கா, நம்மளை பாதுகாக்கிறா, நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் கஷ்டம் அனுபவிக்க வேண்டியதுதான், ஆனால் ஏதோ விதத்தில் நமக்கு உதவி பண்ணுறா அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை இல்லையா. ஹரஹர சங்கரா, ஜெய் ஜெய் சங்கரா, ஹரஹர சங்கரா, ஜெய் ஜெய் சங்கரா, சந்திரசேகர பாகிமாம், சந்திரசேகர ரக்ஷமாம்.